என்னோட சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா இவ்வளோ வேலை நடக்கிறது வாய்ப்பு இல்லை. ஆமாம், அவங்க எங்கெங்கயோ இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டப்பட்டு தான் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கும் பல கஷ்டங்கள் இருக்கும், குடும்ப கஷ்டங்கள் இருக்கும், அத்தனை தேவைகள் இருக்கும், அதையும் மீறி கடவுளுக்கு செய்கிறாங்கங்கிறதுலாம் பெரிய விஷயம்யா. நான் வந்து சிங்கப்பூரில் போய் சம்பாதிக்கிறாங்கன்னு நினைக்கிறதா போ, அதை வந்து அங்கே சம்பாதிச்சாக்கா அங்கே உள்ள ஜாமச்சத்து வாங்கி பார்த்தா அதே குடும்ப செலவுக்கு பார்த்தா அது ஒரு நாலு நாளைக்கு வேலைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, இங்கே மறுபடியும் வாழ்க்கை வந்து குடும்பத்தை ரன் பண்ணுறதுன்னு ரொம்ப சிரமம். ஆனா அங்க இருந்து கொண்டாந்து தமிழ்நாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஏதாவது செலவு பண்ணாதான் கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம். ஆனா அதுலயும் பாருங்க, இவ்வளவு சிரமத்தையும் தாண்டி அவங்க குடும்ப இவ்வளவு வரவு செலையும் தாண்டி நம்ம கோயிலுக்கும் இவ்வளவு செய்யறாங்கன்னா பெரிய புண்ணியம் இல்லையா? நம்ம புண்ணியம் சக்திவேல், ராஜேந்திரன், ஆனந்தி இவங்க எல்லாம் இந்த ஏற்பாடு பண்ணலாம்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனா இதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்களா? ஒவ்வொருத்தர் ஸ்பான்சர் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அந்த புண்ணியங்கள் எல்லாம் சிவனோட அருள், அம்பாலோட அருள் எல்லாம் போய் அவங்களதான் சேரும். இதெல்லாம் கண்டிப்பா நம்ம வந்து உழைப்பு தான், உடல் உழைப்பு தான் இதுக்கெல்லாம் மூல காரணமே, பொருளாதாரமும் மூலதனமும் அவங்க தான் இதுக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருக்கும் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நடக்கிறதுக்கு. ரொம்ப நீங்க ஓட்டு கொடுத்தா ரொம்ப நல்லது. சிறப்பான முறையில செய்யறதுங்கறதெல்லாம் எல்லாரால முடியாதுயா. அதனால இந்த இத்தனை வருஷமா 3000 வருஷமா யாருமே இது பண்ணல, நினைச்சு கூட பாக்கல கோயில பத்தி. யாரும் பண்ணி 10 வருஷம் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எங்க ஒரு சிவன் கோயில வந்து அம்பால சுத்தி பாட போட போறோம். இதை போட்டு கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, சிங்கப்பூரை சேர்ந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து அம்பால சுத்தி பாத போட போறாங்க. சிங்கப்பூரை சேர்ந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் குடும்பத்துக்கும் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயுளை கொடுத்து, உடம்புக்கு சத்தியை கொடுத்து, பொருளாதாரத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்க எல்லாருமே கடவுளை வேண்டுகிறோம். சிங்கப்பூரை சேர்ந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் குடும்பத்துக்கும் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நம்மளோட சேனலின் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து சாமி கும்பிட வரப்பெல்லாம் அம்பாளை சுத்தி வரதுக்கு ரொம்ப கல்லு முள்ளுமா இருந்துச்சு, சுத்தி வரதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்மளோட சிங்கப்பூரை சேர்ந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க குடும்பம் பார்த்துட்டு அம்பாளை சுத்தி கல்லு போட்டு தரட்டு இருக்காங்க. அந்த வாங்க போய் வேலையை ஆரம்பிச்சிடலாம். அப்போ வாங்க போய் வேலையை ஆரம்பிச்சிடுவோம். ஆனந்தி போய் வேலையை தொடங்கிடுவோமா? எங்க ஊர் சிவங்கோயில வந்து சிவபெருமான்ல இருந்து விநாயகருக்கு ரோடு போட்டோம், விநாயகர்ல இருந்து சகரசலிங்க வழியா முருகருக்கு ரோடு போட்டோம். அடுத்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா முருகர்லேருந்து அம்பாள் வரைக்கும் ரோடு போட்டிருக்கோம். இப்போ அம்பாளை சுற்றி ரோடு போடுறதுக்கு இப்போ அளந்து குச்சி அடிச்சிருக்கோம். இதில் மண் போட்டு இதை மட்டப்படுத்திடலாம். ஒவ்வொருத்தரும் செய்கிறத பார்த்துட்டு சிவன் வந்து ஒவ்வொருத்தர் மனசுலையும் போந்து ஒவ்வொன்றுக்கும் ஒன்று ஒன்று செய்யுங்கன்னு சொல்லி சிவனோட அருள் போய் அவங்க கிடைக்கிது. கிடைக்கிறதுனால அவங்க வந்து ஒவ்வொரு சாமியும் விடாமல் எல்லாத்துக்கும் செய்யுங்கன்னு எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லா சாமிக்கே சுற்றி கல் போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இப்போ அம்பாளுக்கும் போட்டுடலாம். அடுத்து அம்பாள் பேர் வந்து சவுந்தர நாயகி அம்மன், ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். இது வந்து சிவனோட வந்து மனைவியாது, அதனால வேண்டி சிவனுக்கெல்லாம் போட்டாச்சு. இப்போ அடுத்தது அம்பாளுக்கும் இப்போ போட்டுடலாம். சவுந்தர நாயகி அம்மன் அம்மாளுக்கும் போட்டுடலாம். இப்போ வாங்க வாங்க சீக்கிரம் சட்னி இடிச்சு விடுறேன். மண்ணு கொண்டு போய் அம்பாளுக்கும் கொண்டு கொட்டுங்க, ரோடு போட்டுடலாம். மண்ணு எவ்வளோ வேகமாக அள்ளி கொட்டுறீங்க, ஒரு சீக்கிரம் ரோடு போட்டுடலாம். அம்மா ஒருத்தர் புதுசாக வந்துருக்காங்க இன்னைக்கு டீம்ல. நம்ம மேடம் வந்திருக்காங்க சிவனை யாரையும் விட்டு வைக்கல, யாரையும் விடல. அது ஒரு அருள் வந்து எல்லாரையுமே பாரு. ஆதிசன் கூட்டு மாதிரி வந்து கலாவோட நம்ம ஊர் கோயிலுக்கு இப்பதான் விமோசனம் கிடைச்சிருக்கேன். நம்ம ஊர் கோயிலுக்கு வந்து விடுமோசம் கிடைச்சிருக்கு. இதுல எல்லாம் சாமி கும்பிட சுத்தி வரும்போதெல்லாம் பார்த்தோம்னா வர்றதுக்கு கால் வைக்கிறதுக்கு எல்லாருக்குமே இதா இருக்கும். தங்கி தங்கி தான் கால் வைப்பாங்க. இனிமே அப்படியே சுத்தி அப்படியே வரலாம்.
எந்த தெய்வத்துக்கிட்ட மண்ணு கொட்டிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து சவந்தர நாயக அம்மாவுக்கு மண்ணு கொட்டுறோம். அம்பாலை சுத்தி கல்லு ஆலை பிளாக் பதிக்கிறதுக்கு கோடி வெட்டிக்கிட்டு இருக்கிறேன். அம்பாள் கழுப்புறதுக்கு அம்பாளுக்கு முன்னாடியே கட்டிக்கிட்டு இருக்கியா? கலந்து கலந்து கிட்டனிச்சா கட்டுறதுக்கா வேண்டி அங்கே கலந்து அழிஞ்சு தூரமாக வரணும். அதனால அங்கே கலந்துட்டு தானே கட்டிக்குவோம். அம்பாளை சுற்றி கல் போடுறதுக்கு ஆலா பிளாக் கல் வச்சு கட்டிக்கலாம். போ அம்பாளை சுற்றி கல்லெல்லாம் கட்டி மண்ணெல்லாம் போட்டாச்சு. செட் ஆகிறதுக்காக வெட்டி தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா குழப்பி விட்டுறலாம் செட் ஆகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா குழப்பிட்டோம்னா நல்லா சேர் மாதிரி வரணும். குழ குழந்தை கையில் மாதிரி போகணும். அப்போ தான் நல்லா செட் ஆகுது. தண்ணி பிடிச்சாச்சு, நல்லா செட் ஆகட்டும். மற்ற பூச்சி போட்டு அடிச்சுக்கலாம். எத்தனை செட் ஆகும்? இது மூணு நாளும் தம்பி செட் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம். இப்போ ஏன்னா நல்ல வெயிலாக இருக்குல்ல, மழை தண்ணியில் இல்லை, மூணு நாள் நாலு நாளில் செட் ஆயிரும் குறைஞ்சபட்சம். அம்பாளை சுற்றி கல் வச்சு கட்டி மண் போட்டு தண்ணி ஊற்றி அலக்கி ரெண்டு நாள் ஆச்சு. இன்னைக்கு கொஞ்சம் காய்ச்சலாக இருக்குது, அதனால தும்பிச்சு போட்டு நல்லா அடிச்சுக்கலாம், மட்டப்படுத்திக்கலாம். அதை அம்பாளை சுற்றி இருக்கிற கோமுகத்துக்கும் இந்த வாட்டர் லைன் பைப்பு ஒன்று இருக்குது, அதையும் ரெண்டையும் இப்போ நடப்பாதையை விட்டு வெளியில் போட்டுடலாம். இப்போ கோமுகம் தண்ணி ஊற்றுறதும் வெளில தூக்கி வச்சிடணும். கோமுக தண்ணியும் வெளியில் கொண்டு வச்சிருந்த தம்பி இல்லைனா பாசி பிடிச்சி வளர்க்க ஆரம்பிச்சு நடப்பாதையில். அதே மாதிரி இந்த வாட்டர் போர்டு பைப் இருக்குது, இந்த தண்ணி பைப் பிடிக்கிறதுக்கு. இதையும் தூக்கி வெளில வச்சாதான், இல்லைனா இதில் நம்ம கல் போட்டோம்னா வளர்க்க ஆரம்பிச்சிடும். அதனால ரெண்டையுமே எடுத்து வெளில வச்சுக்கலாம். பாதையிலேருந்து பைப்பை மாற்றி சைடில் வச்சாச்சு. இப்போ மண் போட்டுக்கலாம். எந்த பிரச்சனை இல்லைண்ணா, எந்த ஜோலி இல்லாமல் போயிட்டுல ஹெச்சி தனியாக போயிடுச்சு. கோமுகத்துக்கு வந்து இப்போ சாமியை கழுவி விடுற தண்ணியெல்லாம் வெளியில் போகிறதுக்கு இப்போ வந்து பைப் வச்சு செட் பண்ணிடலாம். அதில் தொட்டி கட்டி தானே? தொட்டி கட்டி தம்பி விடணும், இல்லைனாக்கா நேரடியாக பைப்பில் வராது. இல்லை தொட்டி கட்டி எல்லாம் மண் போட்டு தண்ணி பிடிச்சி செட் ஆகிற மாதிரி மிதிக்கணும். அது உள்ளே அதான் அந்த கல்லு உள்ளே கலவிடும் சந்துக்குள்ள. அம்பாளை சுற்றி எம்ஜாண்டு போட்டுக்கலாம். இப்போ தும்பிச்சு போட்டு அடித்து நல்லா மட்டப்படுத்தி வச்சு இப்போ எம்ஜாண்டு கொட்டிக்கலாம். செப்புகள் இங்கே போடல, செப்புகள் எல்லாமே கொண்டு வெள்ளை அடிக்க வச்சிருக்காங்க. இதுக்கு இப்போ தெரியுதால எங்க பக்கத்தை போய் தான் போடுங்கன்னு சொன்னது. செம்மறி எல்லா பக்கமும் கல் போட்டுட்டு காமிக்கிறோம். நாலு பக்கத்து கல் வச்சு கட்டியாச்சு, இப்போ சைடு பூசிக்கலாம். அம்பாளை சுற்றி கல் போட்டு சைடெல்லாம் சிமெண்ட் வச்சு பூசிட்டோம். ரெண்டு நாளைக்கு நல்லா காஞ்சிச்சுனாக்கா அதுக்கு பிறகு எம்ஜாண்டை போட்டு நல்லா கூட்டி விட்டுட்டு தண்ணி பிடிச்சி விட்டுடலாம்.
ரெண்டு நாள் காயணா ரெண்டு நாளைக்கு உணர்றேன் தம்பி இது. ஆனால் எந்த கவலை இல்லாமன்னு அம்பாளை சுற்றி வருவாங்க. ஆமாம், இந்த வாட்டுக்குள்ள வரலாம். இந்த பார்த்து மிங்கிட்டு போகிறேன். இந்த கோமுகத்தில் இருந்து சாமியை கழுவி விட்றாங்களா அம்பாளை, அது தண்ணி போகிறதுக்கு இது மாதிரி தொட்டி மாதிரி கட்டி பைப் போட்டுக்கொண்டு அங்கிட்டு விட்டுருக்குறேன். ஆமாம், நான் நடைப்பாதையில் தண்ணி ஊற்றுருச்சுனாக்கா வாசி பிடிச்சி வழக்கம் யாரும் பொதுமக்கள் போக முடியாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி விட்டுருக்கேன். சண்டிகேஸ்வரியை சாமி கும்பிட்றதுக்கு நல்லா நின்று வர. இப்ப அருமையா முதல்ல வெறும் முள்ளு கல்லுல நின்னாங்க, யாரும் வர மாட்டாங்க. இந்த பக்கம் வர்றதே இல்லது, தனியா ஒதுங்கி போச்சுள்ளது, யாரும் வர்றதில்ல. இப்ப பாரு, நம்ம கோயில தான் சண்டிகேஸ்வரி, எங்கேயும் இல்ல தம்பி. நான் பார்த்த இடத்துல அதிகமா இருக்காதம்மா, அதிகமா இது மாதிரி இருக்காது. சண்டிகேஸ்வரர் வந்து அங்க இருக்கிறாரு. பைப் எங்க இருந்துச்சு? பைப் இந்த இடத்துல இருந்துச்சு, இங்க இருந்தது பைப் இந்த இடத்துல இருந்துச்சு. இங்க நின்று தண்ணி பிடிக்கிற மாதிரி பாதையில போட முடியாத கல்லு போட்டா எல்லாம் வழுக்கும் பாசி பிடிச்சி போயிருந்தா கல்ல பைப்பை வச்சு எட்டி போட்டிருக்கேன். இதுல நின்று தண்ணி வேணுங்கிறத பிடிச்சிக்கலாம். அவங்க கீழே இறங்கியும் பிடிச்சிக்கலாம், இதுல நின்றுகிட்டே பிடிச்சிக்கலாம். கல்ல தூக்கி வச்சு அது மாதிரி இருந்தா, கல்லு கடக்க தூக்கி வச்சிட்டோம்னா அது பாட்டில் கொடத்த கடத்த வச்சு எது வேணாலும் பிடிச்சிக்கலாம். ஆனா இதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்களா, ஒருத்தர் இது ஸ்பான்சர் பண்ணி பண்ணி கொடுக்குறாங்களா, அந்த புண்ணியங்கள் எல்லாம் சிவனோட அருள் அம்பாலோட அருள் எல்லாம் போய் அவங்கள தான் சேரும். இதெல்லாம் கண்டிப்பா நம்ம வந்து உழைப்பு தான், உடல் உழைப்பு தான் இதுக்கெல்லாம் மூல காரணமே. பொருளாதாரமும் மூலதனமும் அவங்க தான் இதுக்கு. கண்டிப்பா புண்ணியங்கள்லாம் போய் அவங்க குடும்பம் புள்ள குட்டி பேரம் பேத்தி அனைத்து பேரையும் போய் சேரும். அது கண்டிப்பா தலைமுறை தலைமுறையா காக்கும், தலைமுறை தலைமுறையா இது ஒரு யாகமா இருக்கும். யாரு வந்து இது வேண்டிகிட்டு நடந்து இல்லை, நடந்து போற போது யாரோ ஒரு புண்ணியவான் செஞ்சிருக்கிறாங்களே. பல வருஷம் சும்மா கிடந்து நம்ம கல்லு முள்ளில போனோம், அம்பளை எல்லாம் சுத்தி வர முடியாம இருந்தா, ஆனா இப்ப சுத்தி வரமே. இதில் யாரோ ஒரு புண்ணியவான் எங்க இருந்தே செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பங்கள்லாம் வாயால மனசு விட்டு வாயால வாழ்த்துலன்னா கூட மனசால வாழ்த்திட்டு போவாங்க தம்பி. மனசுக்குள்ளே நினைச்சிட்டு போவாங்க. அந்த வாழ்த்து பூரா அவங்களுக்கு தான், அவங்க குடும்பங்கள்லாம் புள்ள முட்டி பேர பிள்ளைகளுக்கு தான் போயிச்சாரு. அம்பளை சுத்தி கல்லெல்லாம் போட்டு சைடெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. இப்ப வந்து எம்சாட்டு போட்டு அடிச்சுக்கலாம். கூட்டிட்டு வரியா? சிறப்பாக அம்பாளை சுற்றி கல் போட்டு முடிச்சாச்சு. பார்க்கறதுக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது, கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது, கலரு செமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. நடக்கிறதுக்கு அதை விட பிரமாதமாக இருக்குது. இவ்வளவு நாள் இவ்வளோ முள்ளு கல் செடியிலையும் போந்து போனதுக்கு இப்போ தங்கத்தில் போகிறது மாதிரி இருக்கப்பா. ஐயா எப்படி இருக்கு வர்றதுக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அம்பாள் சக்தி வாய்ந்தது. ஆமாம், ஒரு நாளாவது இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி போயிருப்பீல ஐயா? இந்த கோயில எத்தனை வருஷமா வேலை பாக்குறீல பாருங்க இப்ப எப்படி இருக்குன்னு. கண்ணை பறிக்குதா இல்லையா கலரு? கலர் செலக்ஷன் பண்ணி வாங்கிட்டு பாருங்க. எல்லா மக்களுக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் ஐயா ஒரு அண்ணன் சொன்னாங்க சண்டிகேஸ்வரி வந்து எல்லா கோயிலும் இருக்காதுங்கிறாங்க. இருக்காது, சண்டிகேஸ்வரர் இருப்பாரம்மா. ஆமா, சண்டிகேஸ்வரி எல்லா கோயிலும் இருக்க மாட்டாங்க. கோயில்ல தான் பரவாயில்ல, சந்தோஷம். இவங்க தான் சண்டிகேஸ்வரி. அப்புறம் என்ன சண்டிகேஸ்வரரோட மனைவியாது? இது எங்குமே கிடையாது. இங்க சிறப்பா அம்பாளை சுத்தி கல்லு போட்டாச்சு. இதை போட்டு கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, சிங்கப்பூரை சேர்ந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் குடும்பம் தான் வந்து இங்க வந்து அம்பாளை சுத்தி அழகா அழகா கல்லு போட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் குடும்பத்துக்கும் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயுள கொடுத்து, உடம்புக்கு சக்தியை கொடுத்து, பொருளாதாரத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாருமே அம்மன் கிட்ட வேண்டிக்கிறோம், கடவுளை வேண்டிக்கிறோம். அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐயா அம்பாளை சுத்தி பாதம் வச்சிருக்கமா எப்படியா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இது வரைக்கும் யாருமே செஞ்சது இல்லை இந்த மாதிரி. நீங்க செஞ்சது ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப சக்தி அம்பாள் கொடுப்பா. இதுவரை நல்லா க்ஷேமமாக இருக்கணும், சௌரியமாக இருக்கணும். இது வரைக்கும் 3000 வருஷம் யாருமே இந்த மாதிரி பண்ணினதில்லை. கல் முள் இப்போ ரொம்ப செஞ்சு கொடுத்தா ரொம்ப நன்றி. பாதம் அமைச்சு கொடுத்தவங்க சிங்கப்பூரில் உள்ள குடும்பம் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். இது வரைக்கும் பெரிய புண்ணியம் அம்பாளுக்கு செஞ்சு கொடு, சவுந்தர நாய்க்கு செஞ்சு கொடுத்தது பெரிய புண்ணியம். இந்த அம்பாளோட அருள் அவங்க குடும்பத்துக்கு எப்பொழுதும் இருக்கும். ரொம்ப நன்றி.
ஐயா பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்டோம், முதல்ல கடந்ததை பார்த்துட்டு அவங்களுக்கு பேசுறதுக்கான இதே இல்லை, அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. இவ்வளோ கல் முள்ளில் பாம்பு பச்சையில் போய் நம்ம பூசை வச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனால் இந்தளவுக்கு இப்போ நம்ம கோயிலை சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்களே, இந்தளவுக்கு ஒவ்வொருத்தராக செஞ்சு கொடுக்குறாங்களே நம்ம கோயிலை சுற்றினு ஐயாவுக்கு சந்தோஷத்தில் ஒன்றும் பேச முடியலை. அதனால தான் அவங்களுக்கு சரியாக வார்த்தை வரல. ஆனால் இந்த இதெல்லாம் பார்த்து இவ்வளவு செஞ்சு கொடுத்துருக்காங்க பாருங்க, அவங்க குடும்பத்துக்கு வந்து இந்த சவுந்தரநாயகி அம்மனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். ஐயா இன்னமும் நிறைய செய்வாங்க அவங்க, இந்த அருள் கிடைச்சவங்க கோயம்புத்தூர் தம்பி ஆரம்பிச்சா வச்சாப்ல, ராணியக்க ஆரம்பிச்சு வச்சாங்க, அப்புறம் கோயம்புத்தூர் தம்பி ஒரு பாத போட்டு கொடுத்தாங்க, இப்ப தொடர்ச்சியா எல்லா தெய்வங்களுக்கும் போட்டாச்சு. ஐயா இத்தனால நீங்க கோயிலை சுத்தி நடந்ததுக்கு இன்னைக்கு நடக்கிறதுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருக்கும் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நடக்கிறதுக்கு. நீங்க போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லது. சரி ஒரு கேள்வி கேக்குறேன், இப்ப கோயிலுக்கு வரவங்க எல்லாம் கேக்குறாங்களா இல்ல, யாரு இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணதுன்னு கேட்டாங்களா? எதுவும் அதெல்லாம் போட்டு கொடுத்ததோ எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, யாரு செஞ்சாங்க யாரு இது பண்ணாங்க, அது எல்லாரும் மக்கள் சப்ஸ்கிரைபர் இல்லைனா இவ்வளவு வேலை நடக்கிறது நடக்கிறதே வாய்ப்பு இல்லை. அவங்க எங்கெங்கயோ இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டப்பட்டு தான் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கும் பல கஷ்டங்கள் இருக்கும், குடும்ப கஷ்டங்கள் இருக்கும், அத்தனை தேவைகள் இருக்கும், அதையும் மீறி கடவுளுக்கு செய்கிறாங்கங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் ஐயா. நான் வந்து சிங்கப்பூரில் போய் சம்பாதிக்கிறாங்கன்னு நினைக்கிறதா ஒரு அதை வந்து அங்கே சம்பாதிச்சாக்கா அங்கே உள்ள ஜாம சட்டு வாங்கி பார்த்தா அதே குடும்ப செலவுக்கு பார்த்தா அது ஒரு நாலு நாளைக்கு வேலைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, இங்கே மறுபடியும் வாழ்க்கை வந்து குடும்பத்தை ரன் பண்ணுறதுன்னு ரொம்ப சிரமம். ஆனால் அங்கேருந்து கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஏதாவது செலவு பண்ணால் தான் கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம். ஆனால் அதுலேயும் பாருங்கள் இவ்வளோ சிரமத்தையும் தாண்டி அவங்க குடும்ப இவ்வளோ வரவு செலையும் தாண்டி நம்ம கோயிலுக்கும் இவ்வளவோ செய்கிறாங்கன்னா பெரிய புண்ணியம் இல்லையா? நம்ம புண்ணியம் சக்திவேல் ராஜேந்திரன் ஆனந்தி இவங்கெல்லாம் இந்த ஏற்பாடு பண்ணலன்னா ஒன்றுமே கிடையாது. அப்படிதான் சொல்லுவாங்க, போட்டு தரம் போட்டு தரேன்னு. இப்போ எல்லாம் சக்தி ராஜேந்திரன் ஆனந்தி இவங்க மூலியமாக தான் கோயிலுக்கு நல்ல இதாக ஏற்பாடாகி. ஆமாம் ஆமாம், சப்ஸ்கிரைபர் மூலியமாக எங்கள் சப்ஸ்கிரைபர் வந்து எங்கள் மூலியமாக பண்ணி கொடுக்குறாங்க தான் சொல்லுவாங்க. சந்தோஷம். அடுத்தடுத்து என்னென்ன சின்ன சின்ன வேலைகள் இருந்தாலும் எல்லா வேலையும் நிறைவேற்றிடுவோம் நம்ம கோயிலில். ஆனால் இல்லையா நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்து உதவி பண்ணுறாங்க, பண்ணிடுவோம். பாக்கியும் பண்ணினாங்கன்னா பாக்கி என்னென்ன வேலைகள் பாக்கி இருக்கோ அனைத்தையும் செஞ்சிருவோம். ஐயா நம்ம சிவகோயிலோட பவர் எங்களுக்கு தெரியல உண்மையில. ஃபர்ஸ்ட் நான் ஏதோ மாசத்துக்கு எப்பயோ வருவோம், ஆடுமா ஆடிமா ஆடிக்கு ஒன்னா மாசத்துக்கு ஒன்று வருவோம். ஆனா இப்ப வந்து எப்படியோ ராணியக்கா ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அது எல்லாம் என்னாச்சுன்னா சிவனோட பவர் அப்பதான் எங்களுக்கு தெரியுது. ஆனா இதுக்கு வந்து மூல காரணம் வந்து சிங்கப்பூரை சேர்ந்த ராணி அக்கா தான். லண்டன் லண்டன் இதுக்கு மூல காரணமே லண்டனை சேர்ந்த ராணி அக்கா தான். ராணி அக்கா வந்து இந்த மூணு விளக்கு வாங்கி வச்சு கொடுத்தாங்க பாருங்க, சரவிளக்கு, அதுலேருந்து தொடங்கினதா ஐயா. அடுத்து அதை பார்த்துட்டு கோயம்புத்தூர் தம்பி, கோயம்புத்தூர் தம்பி மும்பைல இருந்து ஒரு ஐயா பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஆனந்த் சொன்னது மாதிரியே மறக்காம செஞ்சிருங்க.